ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிலன் விபோ. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜென்சி டெவலப்பர் ரோலுக்கு வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட் நம்ம கூட இருக்காரு. அவங்க நேம் பாத்தீங்கன்னா பிரசாத். ஸோ இந்த வீடியோல வந்து அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹாய் பிரசாத். சொல்லுங்க ப்ரோ. பிரசாத், நீங்க வந்து ஜென்சி டெவலப்பர் ரோலுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஹையரிங் ப்ராசஸ் சொல்ல முடியுமா? ஹையரிங் ப்ராசஸ் வந்து எனக்கு ஜூன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து காலேஜ்ல இருந்து ஒரு லிங்க் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஐடியாவே இல்ல, நாம சரி பண்ணுவோமே பண்ணோம், அவ்வளவுதான். ஓகே. என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு? ஜூன் மீன்ஸ் ஜூலை மிட்ல வந்து ஒரு 18-19 அந்த மாதிரி டேட்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்சிருந்தாங்க அசஸ்மெண்ட், லாஜிக்கல் ரீசனிங் வெர்பல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அது வச்சிருந்தாங்க. தென் வந்து இன்டர்வியூ வந்து 27th மார்னிங் 9:00 ஷெட்யூல் ஆயிருந்துச்சு. அசஸ்மெண்ட்டுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு ஜென்ரலா வந்து நம்ம இந்தியா பிக்ஸ்ல இருக்க இன்டர்வியூ காக்னிசன் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஓரளவு பாத்துக்கிட்டேன். காலேஜ்ல சிலதெல்லாம் கொஞ்சம் நான் இருக்கும், ஐ மீன் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் கண்டுபிடி போடல, டைரக்ஷன்ஸ் அந்த ரேசியோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது சில டாபிக்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். மீதி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. தென் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ, எச்ஆர் இன்டர்வியூ தனித்தனியா இருந்துச்சா இல்ல வெறும் ஒரு இன்டர்வியூ தானா? ஒரே இன்டர்வியூ தான். ஓகே, டெக்னிக்கல் மட்டும் தான் நான் கேட்டாங்க. ஓகே ப்ரோ. சோ என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டாங்க இன்டர்வியூல? ஃபர்ஸ்ட் எடுத்தவன இன்ட்ரோ듀ஸ் யுவர் செல்ஃப், அவங்க பெருசா கண்டுக்கல என்னோட இன்ட்ரோடக்ஷனே, அவங்க ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச சில வந்து என்னென்ன இருக்கும் சியோட யூசஸ் சொல்லிட்டேன். ஒரு 20-25 ப்ரோக்ராமிங்ல அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், ஃபிபோனாச்சி, பாலிண்ட்ரோம், ஆர்ம்ஸ்ட்ராங், அந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா சப்போஸ் ப்ரோக்ராம் போட சொன்னாங்க, எனக்கு வந்து ஆர்லு பாயிண்ட்ல மட்டும் போட்டு காமிங்க அப்படின்னாங்க. அது மட்டும் கேட்டாங்களா? அது மட்டும் ப்ரோக்ராமா போட சொல்ல, எழுதி காமிங்க அப்படின்னு. எப்படி எழுதுவீங்க ஃபார் லூப்போ போல எப்படி எழுதுவீங்க, எந்த மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க, அதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தென் ஆப்பி கேட்டிருந்தாங்க, ரெண்டு அதனால நான் வந்து சீன் மட்டும் தான் போட்டிருந்தேன், வேற ஏதோ லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டாங்க. சுத்தமா தெரியாது சொல்லக்கூடாதுக்கா, டிபி தெரியும் எனக்கு, டிபிஎம்எஸ் தெரியும், ஜாவா எல்லாம் படிச்சிருக்கேன். எப்படின்னா அந்த டைம்ல எக்ஸாமுக்கு படிச்சு பாஸ் பண்ணதோட சரி, இப்போ நம்ம போட்டு ஏதோ கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்கன்னா நமக்கு டிஃபிகல்டா சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. மத்தபடிக்கு எனக்கு ஜாவால ஊப்ஸ் இன்னும் தெரியும், டாபிக்ஸ் தெரியும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ல கியூ ஸ்டாக்னா இன்னும் தெரியும், தியரி தெரியும், பட் எனக்கு ப்ரோக்ராமிங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல, எழுது தெரியாது அப்படின்னா ஒன்னும் இந்த கம்பெனி இல்லன்னா 1000 கம்பெனி இருக்கு, எதுக்கும் நர்வஸ் ஆயிட்டு
உளறி இருக்கூடாது. மீன் ஒரு ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போயிட்டே இருக்கும், தெரியலன்னா நோ ஐடியா எனக்கு தெரியாதுன்னு ஓப்பனா சொல்லிருங்க, அதனால அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. மெயினா பயப்படக்கூடாது, நம்ம பயம் வந்து கேமரா ஓடிட்டே இருக்கும், நம்ம மூஞ்சி நம்ம பார்க்கவே கூடாது. என்ன கேட்டா பாத்துட்டோம்னா அவ்வளவுதான், ஒரு மாதிரி நெர்வஸ் ஆன மாதிரி இருக்கும். மெயினா கான்பிடண்டா பேசினா போதும், தெரியலன்னா எனக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா படிச்சுப்பேன், அந்த மாதிரி கான்பிடண்டா பேசினா போதும். நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இது மட்டும் இல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் பெருசா ஒரு பதட்டமா எதுவும் தெரியல. ப்ரெஷரை புதுசா அட்டன் பண்றவங்க வந்து நீங்களே கண்ணாடி முன்னாடி ஒரு ரெண்டு டைம் இந்த மெயினா இன்ட்ரடக்ஷன் தென் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பத்தி மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே ஹெச்ஆர் கையில தான் இருக்கு, ஈஸியா வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனியில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க? இதுக்கு முன்னாடியில ஒரு அஞ்சாறு கம்பெனி பண்ணிருக்கோம் ப்ரோ. அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு அந்த எவ்வளவு எப்படி டிஃபரன்ஸ் இருந்துச்சு? டிஃபிகல்டி லெவல் 100%னா இது ஒரு 20% 30% தான் டிஃபிகல்டி லெவல். ஓகே ப்ரோ. அண்ட் தென் நீங்க என்ன ஸ்ட்ரீம், என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? இஎன்ஐ முடிச்சிருக்கேன் பிஇல. ஓகே ப்ரோ. அண்ட் தென் உங்களுக்கு எப்ப ப்ரோ ஜாயினிங் சொல்லிருக்காங்க, ஜாயினிங் ஏதாவது சொன்னாங்களா? ஜாயினிங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்டன் பண்ணாரு, அவரு அவருக்கு August 21 செலக்ட் ஆயிட்டன் மெயில் வந்துருச்சு. ஒரு 9 நாள் கழிச்சு இன்னொரு மெயில் அனுப்பிச்சு விட்டு ஏதோ வெரிபிகேஷன் ப்ராசஸ்க்காக நிறைய கேட்டு இருந்தாங்களாமா, அனுப்பிச்சு வெயிட் பண்ணிருக்கா ஆன்போர்டிங்காக. எனக்கு அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஸோ நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. கண்டிப்பா இது வந்து நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுக்கப்புறம் அட்டன் பண்ண போற கேண்டிடேட்ஸ்க்கு. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.